ஜெம்டி விநேயர்கள் அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் திருச்சிற்றம்பலம் அரஹரம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ தென் சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் கால்விளங்கரி கழலினான் கையிலங்கிய வேலினான் நூல்விளங்கொழி மார்பினான் நோயிலார் நோயிலார் பிறப்புமிலார் பிறப்பொமிலார் ஆள் விளங்குவொலி மல்கிய மாசிலா மணிமிடரினார் மேல்ிலங்கு இளம்ையினார்மேயது விளநகரதே மேல்விலங்கு இளம் பிறையினார்மேயது விளநகரதே மேல் விளங்கு இளம் பிறையினார்மேயது தே ஏ திருச்சிற்றம் காவிரிக்கு தென்கரையில் இருந்திருக்கிற தலங்களில் மயிலாடுதுறைக்கு மிக அருகில் இருக்கிற தலம் விளநகர் அப்படின்னு சொல்கிற தலம் கவித்தபுரம் அப்படிங்கிற பேரோடு இருக்குது விளாம்பழம் அப்படிங்கிற பழம் தெரியும் அந்த விளாம்பழ காடாக இருந்த இடம் அதனால் கவித்த பழம் அப்படிங்கிற பேர் இந்த விளாம்பழத்துக்கு பேர் அதனால் விளாம்பர காடாக காடாக இருந்ததுனால அந்த இடத்துக்கு பேர் விளநகர் அப்படிங்கிற பேரோடு அந்த தலம் இருக்குது மிக பழமையான கோவில் இந்த மாயவரம் தலத்தை சுற்றி வர நான்கு வள்ளல்களாக நான்கு திசையில் இறைவன் கோவில் கொண்டிருக்கார் அப்படிங்கிறது ஆகம ஐதீகம் அப்படி மாயவரத்துக்கு கிழக்கு பக்கம் இருக்கிற ஆலயமாக இருக்கிறது இந்த விளநகர் அப்படிங்கிற தலம் ஆறுபாதி அப்படின்னு இன்னைக்கு சொல்லப்படுற ஸ்தலம் காவிரிக்கு தென்கரையில் இருக்கிற தலமாக இருக்குது ஒரு காலத்தில் அருள்தத்தன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அந்தன் அவனுக்கு என்ன கைங்கரியம் அப்படின்னா நந்தவனங்களெல்லாம் எல்லாம் பறித்து கொண்டு வந்து கூட கூடையாக மலர்களை கொண்டு வந்து இந்த இந்த தலத்தில் இருக்கிற எம்பெருமான் பரமசிவனாருக்கு அர்ப்பணம் பண்ணுவான் மாலைகளாக கட்டி அர்ச்சனை பண்ணுறதுக்கு புஷ்பங்களை நிறையா கூட கூடையாக கொண்டு வருவான் அப்படி கூட கூடையாக கொண்டு வரவன் எப்படி கொண்டு வரான் அப்படின்னா காவிரி கரைக்கு அக்கறையில் இருக்கிற தோட்டத்திலேருந்து புஷ்பங்களை பறிச்சுட்டு வருவான் காவிரியில் சுமாராக ஜலம் போகிற நாட்கள் உண்டு அந்த எல்லாம் அப்படி சாதாரணமாக வந்துவிட்டான் வந்து கோவிலுக்கு அந்த நேரத்துக்கு பூஜைக்கு முன்னாடி அந்த புஷ்பங்களை எல்லாம் கொண்டு வந்து மாலையாக கட்டி பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிறான் அப்படி இந்த இந்த கைங்கரியம் இந்த திருப்பணி பல நாள் நடந்துட்டுருக்கு இப்படி ஒரு நாள் கூட நிறையா புஷ்பங்களை எடுத்துட்டான் பறித்து கொண்டு வந்துட்டு தன் தலைமையில் வச்சுட்டு காவிரி கரைக்கு வர்றபோது காவிரி இறைவனுடைய திருவிளையாடல் என்ன அப்படின்னா காவிரியில் வெள்ளம் முழுக்க போகிறது ஆனால் அந்த பக்கம் இருக்கிற காவிரி இந்த மாயவரம் தாண்டின உடனே இருக்கிற காவிரி எப்படியாப்பட்ட காவிரின்னா அது அகண்ட காவிரி கிடையாது அது ஆடுதாண்டும் காவிரின்னு கால்வாய் மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் வேகம் தண்ணீரோட இழுப்பு ஜாஸ்தி கரண்ட்டு ஜாஸ்தி அப்படி யாரும் இறங்கிட முடியாது ஏன்னா அந்த தண்ணி இழுத்துட்டு போய்டும் அப்படி வெள்ளம் கரை புரண்டு ஓடுது ரெண்டு பக்கமும் ரெண்டு கரையும் தொட்டுண்டு போகிறது இறங்கினா ஒரு ஆளே மூழ்கிடுவான் போல இருக்குது அவன் தைரியமாக இறங்கிட்டான் இறங்கினா தலைக்கு மேலே இந்த கூடையை வச்சுட்டுருக்கான் இப்படி அது தண்ணியில் நனையப்படாது பூவும் சிந்திடப்படாது அப்படின்னு தண்ணியில் இறங்கி வர்றபோது நடு ஆத்தங்கரை வாய்க்காலுக்கு நடுவில் வரும்போது ஜலமானது கழுத்து தாண்டி வாய் வரைக்கும் வந்துடுது அப்போது பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறான் இதுக்கு மேலே தாண்டி போனோம்னா தலை வரைக்கும் வந்துடும் அதுக்கு மேலே புஷ்பக்கூடையை தட்டு தொ தொட்டுடும் இறைவாக என்னை காப்பாற்றணும் எனக்கு ஒரு துறை வேணும் துறைனா என்ன அப்படின்னா நீர்நிலைகளில் இருக்கிற படிக்கட்டு ஒரு குளமோ ஒரு ஆத்தங்கரையோ இருந்தால் அங்கே இருக்கிற படிக்கட்டு அந்த படிக்கட்டில் காலை வச்சு மேலே ஏறிடலாம் அப்படி அந்த அவனோ இருக்கிற இடம் நடு ஆத்தங்கரை துறை வேணும்னு கேட்குறான் படித்துறை வேணும்னு படித்துறை எங்கே கிடைக்கும் அவன் என்ன நினைக்கிறான் படித்துறையில் காலை வச்சு மேலே போயிடும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை படிக்கிறான் நீங்கள் இப்போ உடனே எனக்கு ஒரு படித்துறையை கொடுக்கணும் அப்போ பரமேஸ்வரன் அந்த தளத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் என்ன பண்ணார் அவன் எங்கே இருக்கானோ அந்த இடத்துலேருந்து ஒரு படி வந்தது அவன் அந்த படியில் காலை வச்சான் டக்கு டக்கு டக்குன்னு ஆத்தங்கரையில் அப்படி மேலே ஏறி மேலே ஏறி போயிட்டான் அவன் மே கரையை அரைஞ்ச உடனே அந்த படியானதும் மறைஞ்சி போச்சு அதனால் அந்த சுவாமிக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா துறை காட்டும் வள்ளல் அப்படின்னு வள்ளலாக மயிலாடுதுறைக்கு நாலு பக்கமும் தட்சிணாமூர்த்தியாக சுவாமி இருந்து அனுகிரகம் பண்ணுறார் அதில் இந்த தலமும் ஒரு தலம் துரைகாட்டும் வள்ளலாக சுவாமி இருந்து அனுகிரகம் பண்ணுறார் இது இந்த சம்பவம் எத்தனை காலத்துக்கு முன்னாடி நடந்ததோ யாருக்கு தெரியும் ஆனால் அதுக்கு அப்புறம் பல காலத்துக்கு அப்புறம் திருஞான சம்பந்தருக்கும் அந்த தளத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டதாக சொல்லப்படுறது அவரும் அக்கறையில் இருந்து வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை எனக்கு துறை காட்டுவார் யார் உன்னைய வந்து தரிசனம் பண்ண அப்படின்னு கேட்டபோது ஒரு வேடுவன் உருவமாக வந்து துறை காபித்து அந்த படி வழியாக திருஞான சம்பந்தரை ஏற்றி கரைக்கேற்றி தன் ஆலயத்துக்கு கூட்டின்னு போனார் அங்கு அவர் பாடின பாடல்தான் கால் விலங்கு எரி கழலினான் கையிலங்கு எரி வேலினான் நூல் விலங்கு ஒளியும் மார்பி நான் இறைவன் முப்புரி நூல் அணிந்த அந்தனாக அங்கு காட்சி கொடுக்கிறார் கால் விளங்கெறி கழலினான் காலில் இருக்கிற சதங்கை அதாவது வீரக்கழல்கள் அது ஜல 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 ஜலன் ஜல் 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 அப்படி சத்தம் போட்டது கால் விலங்கெறி கழலினான் கையிலங்கிய வேலினான் மூவிலை சூலம் தாங்கியிருக்கார் அப்படி ஒரு வேலையும் கையில் வச்சுருக்கார் பரமேஸ்வரன் சூலம் தாங்கினவர் நூல் விளங்கொழி ஆர்வி நான் நோயிலார் பிறப்புமிலார் அவர் மனிதர் இல்லையே அவர் தேவர் இல்லையே அவர் பிறப்பு எடுக்கிறவர் இல்லையே அவர் அடிமுடி காணாத அண்ணாமலையாக இருக்கார் அவருக்கு தோற்றமும் கிடையாது நடுவும் கிடையாது இறுதியும் கிடையாது அப்படி இருக்கிறவருக்கு நோய் என்ன வரப்போகிறது நோயிலார் பிறப்பும் இலார் மால் விலங்கு மல்கிய மாசிலாமணி மிடறினார் பவளம் போல திருமேனி அந்த பவளம் போல திருமேனியில் கழுத்தில் நீலகண்டம் மால் விளங்கொழி மல்கிய மாசிலா மணி மிடறினார் அந்த மிடரில் நீலகண்டராக அந்த நீலகண்டத்தை அப்படி நமக்கு காமிக்கிறார் அழகால விஷத்தை உண்டு கருத்தை கண்டமுடையவர் கண்டம் கரியவர்னு சொல்கிறார் மேல் விளங்கு இளம் பிறையினார் அப்படி ஜடாமுடியை பார்த்தோம்னா மேலே அழகின அழகான சந்திரகலாதரனாக சந்திரனச்சூடின எம்பெருமான் இந்த விளநகரில் பெற்றிருக்கார் அப்படின்னு பாடுறார் அப்படி ஆச்சரியமான துறைகாட்டும் வள்ளலாக மாயவரத்துக்கு கிழக்கையும் மாயவரத்துக்கு தெற்கை அதே போல் ஒரு வள்ளலாக இருக்கார் அங்கே என்ன அப்படின்னா மொழிகாட்டும் வள்ளலாக இருக்கார் வாக்கீசராக காட்சி கொடுக்கிறார் யார் அந்த வாக்கீசர் அப்படின்னா லக்ஷனுடைய யாகத்துக்கு இறைவனை மதிக்காமல் சென்ற தேவர்களுக்கெல்லாம் வீரபத்திரால் தண்டனை கிடைச்சது நாமகள் அப்படின்னு சொல்லப்படுற வாக்குக்கு தேவியான சரஸ்வதியும் அந்த யோ யாகத்துக்கு போனால் அவளுக்கும் ஒரு தண்டனை கிடச்சிது அவளுடைய மூக்கை அறுத்துட்டார் வீரபத்திரர் அப்படி வீரபத்திரர்கிட்ட மூக்கு அறுபட்ட சரஸ்வதி இந்த தளத்தில் வந்து இந்த பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி இறைவாக என்னுடைய நாசியானதை அறுத்துட்டார் வீரபத்திரர் நான் செய்த தவறுக்கு நான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் என்னன்னு அந்த சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண அந்த சுவாமி என்னை பூஜை பண்ண சொல்லி அதனால் அந்த சேதம்பட்ட நாசியை சரி பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறார் நாசியை யாராவது ஏதாவது பண்ணிட்டால் அப்புறம் பேச முடியாது வாக்தேவியான சரஸ்வதியுடைய மூக்கையே அறுத்த வீரபத்ரர் அப்புறமா இவர் சுவாமி அனுகிரகப்பட்டதுக்கு அப்புறம்தான் அவளால் பேசவே முடிந்தது அதனால சுவாமிக்கு பேர் வாக்கீசர் அப்படிங்கிற பேர் அப்புறம் என்ன அப்படின்னா மாயவரத்துக்கு மேற்கு பக்கம் இருக்கிற தலத்தில் மூவலூர் அப்படிங்கிற தலத்தில் வழிகாட்டும் வள்ளலாக இருக்கார் ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மூன்றும் மூன்று கோட்டைகளாக பறந்து வேத நெறிக்கு புறம்பாக இருக்கிற போது இறைவன் வேதத்தேர் மேலே ஏறி மேருவ வில்லாக கொண்டு வாசுகிய நானாக கொண்டு அக்னிங்கிற அன் அம்பால அந்த முப்புறத்தையும் எரித்தார் அப்படின்னு ஒரு புராணத்தில் ஒரு செய்தி உண்டு அதனால சுவாமிக்கு என்ன பேர் அப்படின்னா புராரின்னு பேர் புறங்களை எரித்தவர் முப்புறங்களையும் தகனம் பண்ணவர் அப்படி ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலங்களால் உயிர்களுக்கு கேடு வரா வராமல் இருக்கிறதுக்கு வழிகாற்ற தேவனாக இருக்கிறதுனால வழிகாட்டும் வள்ளலாக அந்த மூவலூர் அப்படிங்கிற தலத்தில் இறைவன் கோவில் கொண்டிருக்கிறார் அது மாயவரத்துக்கு மேற்கு பக்கம் இருக்கிறது மாயவரத்துக்கு வடக்கு பக்கம் இருக்கிறது கைகாட்டும் வள்ளலாக மேதா தஷிணாமூர்த்தியாக உத்தரமயூரம் அப்படிங்கிற தலத்தில் காவிரிக்கு வடகரையில் வதான்யேஸ்வர பரசிவ மூர்த்தி இருக்கிற கோவிலில் மேதா தட்சிணாமூர்த்தியாக எங்குமே பார்க்க முடியாத ஒரு திருக்கோலம் என்ன கோலம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் தக்ஷிணாமூர்த்தி ஆலமரத்துக்கு கீழே உக்காந்துண்டு நாலு ரிஷிவரர்களுக்கு சனத்குமாரர்களுக்கு அனுகிரகம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா எந்த மரத்துக்கு கீழேயும் அவர் உட்காந்துருக்க மாட்டார் அவர் ரிஷபத்து மேலே அமர்ந்திருப்பார் வீராசனத்தில் அமர்ந்திருப்பார் இடது கையில் சிவஞான புத்தகத்தை தாங்கியிருப்பார் வலது கையில் சின்முத்திரை வலது மேல் கையில் அழகான ருத்ராட்ச மாலை ஜபமாலையை கையில் தரித்திருப்பார் இடது கை மேற்கையில் அக்னியும் தாங்கி வரும் அடியார்கள் அத்தனை பேருக்கும் ஞானோபதேசம் பண்ணுற மாதிரி கோலத்தில் ரிஷபத்து மேலே அமர்ந்து கொண்டு ரிஷபதேவருக்கு காட்சி கொடுத்த கால கோலத்தில் மேதா தட்சிணாமூர்த்தியாக இருந்து காட்சி கொடுக்குறார் இவர் யார் அப்படின்னா கைகாட்டும் வள்ளலாக துரைகாட்டும் காட்டும் வள்ளல் மொழிகாட்டும் வள்ளல் வழிகாட்டும் வள்ளல் கைகாட்டும் வள்ளலாக மாயவரத்தை சுத்தி வர இருக்கிற நான்கு தலத்தில் நான்கு தட்சிணாமூர்த்தியாக இருந்து கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் கற்ற வேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லது மா இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நிறைந்து பபத்தொடக்கை வெல்வாம் அப்படின்னு சொல்லாமல் சொல்லி மௌன உபதேசம் பண்ண தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்திருந்து அடியார்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுற மூர்த்தியாக இருந்து இந்த சமயத்தில் இந்த குரு பெயர்ச்சி சமயத்தில் இந்த தட்சிணாமூர்த்தியெல்லாம் எல்லாம் நம்ம தியானம் பண்ணுற மாதிரி அமைப்பு கடைமுகம் முடவன் முழுக்கு மாயவரம் மாயவரத்தை சுற்றி வர இருக்கிற க்ஷேத்திரத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்திகள் இப்படி ஆச்சரியமான அமைப்போடு இருக்கிற ஆலயங்களை இன்றைக்கி நலன் திருத்தலங்களில் கருத்தில் எடுத்து அனுபவித்தோம் மேலும் பல தளங்களை பார்க்க போகிறோம் அரஹர நம்ம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ திருச்சிற்றம்பலம்